காலகட்டத்தில் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடந்த போர் முடிவு பெற்று பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை முடித்து அது முடிவு பெற்ற பிறகு கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் பாலைவன பிரதேசத்தை கடக்க நேரிட்டது. அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பகுதியில் வந்து பெரும் தவம் புரிந்த உத்தங்க முனிவர் அப்படி மகரிஷி அவரை வந்து சந்திக்க வேண்டியது சந்திக்க நேர்ந்தது. சந்தித்த உடனே கிருஷ்ணரை பார்த்தது அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஏன்னா அந்த டைமில் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அடிக்கடி வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க காட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, காட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு நிறைய பேர் இது வந்து நன்மையில் முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டதில் உத்தங்க முனிவரும் ஒருவர். அதனால் வந்து அவர் கிருஷ்ணரை பார்த்த உடனே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் சகோதர பாசத்தை நீர் ஏற்படுத்தினீரா, அவர்களுக்கு ஒற்றுமையை நீர் கொண்டு வந்தீரா, இருவரும் தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொண்டு தனித்தனியாக அரசாளுகிறார்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து தவம் புரியறதுலேயே நேரம் அது செலுத்திக்கிட்டு இருந்த மனசை செலுத்திக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு வந்து உலக விஷயங்கள் தெரியலை. இப்படி சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் வந்து சண்டை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து நான் தூதுவனாக கூட போய் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் வந்து சண்டையை தவிர்க்க முடியவில்லை. நான் மட்டும் கிடையாது, பீஷ்மர் மிதுரரும் கூட எடுத்து சொன்னார்கள். துரியோதனன் எதையும் கேட்கவில்லை, சண்டை நடந்தது, கௌரவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நடந்த விஷயத்தை சொல்கிறார். சொன்ன உடனே உத்தங்கருக்கு வந்து ஆகா இவர் நினச்சா எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்துட்டு நீர் நினைத்தால் கட்டாயம் எல்லோரையும் சமாதானத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம், நீ வேண்டுமென்றே கபட நாடகம் ஆடி கௌரவர்களை அழித்து விட்டீர், இதோ நான் உண்மை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு இருக்கிறது வந்து பகவான்கிறத கூட தெரியாம கோபப்படுறார். கோபப்பட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, மனிதர்கள் வந்து சபித்தால் அது என்னை வந்து சேராது, நீங்கள் வந்து பெரிய தவம் புரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் கோபப்பட்டு உங்களுடைய தவத்தினுடைய ஒரு பயனை வந்து அடையாமல் போகக்கூடாதுங்கிறது வந்து என்னுடைய விருப்பம். அதனால் வந்து சாபத்தினால் உங்களுடைய தவத்தின் பயனை இழந்து விடாதீர்கள், நான் நடந்தது என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்று இதுவும் நான் தான், நானே தான் எல்லாத்தையும் மனுஷங்களை படைக்கிறேன், அவங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறேன், ஒவ்வொரு யுகங்கள்லையும் அந்தந்த காலகட்டத்தில் தர்மம் நசிந்து போகும் பொழுது நான் அதர்மத்தை அழிப்பதற்காக பிறவி எடுத்து வருகிறேன். அதே மாதிரி தான் இந்த இதுலையும் நான் பிறவி எடுத்து வந்திருக்கிறேன், நான் தேவாம்சம் நிறைந்தவனாக பிறவி எடுத்தால் தேவர்களுடைய போக்கின்படி தான் போவேன், அதே மாதிரி கந்தர்வர்களுடைய குணங்களோடு நான் பிறந்தேன்னா கந்தர்வர்கள் எப்படி நடவடிக்கை இருக்குமோ அப்படித்தான் நான் இருப்பேன், அசுரர்கள் இடையில் பிறந்தால் அந்த அசுரத்தன்மையோடு தான் நான் பிறப்பேன், அதே மாதிரி மனிதர்களிடையே பிறக்கும் பொழுது மனிதனாகத்தான் நான் நடந்து கொள்வேன். அப்போது நான் மனிதனாக எப்படி நடந்து கொள்ளணும், துரியோதனனை சமாதானப்படுத்தினேன், மிரட்டி பார்த்தேன், கோவப்பட்டு பார்த்தேன், விஸ்வரூபம் எடுத்து காமிச்சேன், இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மனிதர்கள் தங்களுடைய புத்தி கூர்மையினால் மட்டும்தான் தங்களுடைய குணங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது செய்ய அவன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராகவே இல்லை. அதனால் போர் வந்தது, பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதுதான் அவருக்கு வந்து ஓஹோ, கடவுள் வந்து குணங்களைத்தான் படைக்க முடியும், குணங்களுக்கு உண்டான செயல்களை அவர் செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. புரிய ஆரம்பிச்சுட்டு மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிப்பு கேட்டு விஸ்வரூப தரிசனம் கேட்குறாரு, விஸ்வரூபத்தை காமிக்கிறாரு கிருஷ்ணர். அவருக்கு மனசு ரொம்ப நிறைவாக போயிடுச்சு. அப்புறம் கிருஷ்ணர் கேட்குறாரு, இவ்வளோ பெரிய ஒரு மகரிஷி வந்து ஒரு அக்கறையாக வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்து இந்த பாலைவனத்திலே தான் எனக்கு வரமே வேண்டான்னு சொல்கிறாரு முதல்ல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லை அவர் கிருஷ்ணர் வந்து வற்புறுத்துறாரு,
அவருக்கு வந்து இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை வந்து உத்தங்கருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறார் போல. அதனால் வந்து வரம் கேட்க சொல்லி வற்புறுத்த உடனே அவர் சொல்கிறாரு, நான் பாலைவனத்திலே தானே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால் வந்து எப்பயாவது எனக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா இறைவா கிருஷ்ணா உங்களை நினைக்கும் பொழுது இங்கே நீர்நிலை உருவாக வேண்டும், அதுதான் நான் கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி நீங்கள் எப்போ வந்து கேட்குறீங்களோ அப்போ வந்து கட்டாயம் ஒரு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் துவாரகைக்கு போயிடுறாரு. போய் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு தாகம் எடுக்குது, உத்தங்க முனிவருக்கு வந்து ஒரு நாள் தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும்போது கிருஷ்ணரை நினைக்கிறாரு, எனக்கு தாகம் எடுக்குதே கிருஷ்ணா நீ சொன்னபடிக்கு எனக்கு தண்ணீர் கொடுப்பாயா அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு வேடுவன் வந்து அந்த பக்கமாக வர்றான். அவன் வந்து எப்படி இருக்க தோற்றம், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆடை இல்லாமல் இருக்கிறான், ஒரு மாமிச துண்டுகளை மேலே போட்டிருக்கிறான், குளிக்காமல் இருக்கிறான், குளிக்காமல் அழுக்கு பிடித்தவனாக இருக்கிறான். அவர் ஒரு மாமிச தோலில் செய்யப்பட்ட ஒரு பை, அந்த பையக்குள்ள தண்ணி வச்சிருக்கான். தண்ணி வச்சுட்டு இவரை பார்த்து சிரிக்கிறான். இவருக்கு வந்து அதை பார்த்த உடனே உமட்டுற மாதிரி வருது, என்னடா இப்படி வந்து நம்ம முன்னாடி தண்ணி கேட்டோம்னா கிருஷ்ணரை நினச்சோம்னா இவன் வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கடம் அவருக்கு வருது. அப்போ வந்து சொல்கிறாரு, மக முனிவரே உங்களுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குதா, நான் வேணால் தண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவருக்கு ரொம்ப கோபம் வருது, என்னடா இது நம்ம தண்ணி கேட்டோம்னா இவன் வந்து தண்ணி தரேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா கடைசியில் நீ என்னை ஏமாத்திட்டீல, உன் கவட நாடகத்தை என்கிட்ட காமிச்சிட்டீல அப்படின்னு மனசில் வந்து ஒரு கோபம் வருது. அப்போ வந்து சங்கு சக்கரத்தோடு கிருஷ்ணன் வர்றாரு. இதுக்கு வந்து என்ன அவர் தண்ணி கொடுக்குறே சொன்னார், வேண்டாமா உங்களுக்கு தண்ணி அப்படி கேட்கும்போது, இப்படி நான் எவ்வளவு தவம் பண்ணியவன் என்கிட்ட வந்து இப்படி ஒரு சண்டாளன் குடும்பத்தில் வந்து அவன் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறானே அப்படிங்கும்போது, முனிவரே நான் வந்து இந்திரன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உத்தங்கர் வந்து தண்ணி கேட்டால் நீ அமிர்தத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு நான் சொல்லத்தான் செஞ்சேன். அவதான் என்ன சொன்னா, தேவர்களை தவிர மனிதர்களுக்கு அமிர்தம் கொடுக்கப்பட மாட்டாது, ஆனா நீங்க சொல்லிட்டீங்க நான் கொடுக்குறேன், ஆனா ஒரு நிபந்தனை கிருஷ்ணா என்ன அப்படின்னா, நான் எந்த ரூபத்தில் போகிறேனோ அந்த ரூபத்தில் அவன் தண்ணீர் நான் கொடுத்தால் அவன் குடிக்க வேண்டும், குடித்தால் அவன் அமிர்தத்தை குடிப்பான், இல்லை என்றால் அவனுக்கு எதுவுமே கிட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். வந்திருக்கிறது வேடை நான் நினைச்சேன், நீ அது இந்திரன், இந்திரன் தான் அந்த தோல் பையில் அமிர்தத்தை வச்சிருக்கிறான், நீ வாங்கி உனக்கு உன்னுடைய அஞ்ஞானம் வந்து ஒரு முனிவனாக இருப்பவர்கள் எல்லா குணங்களையும் பற்றை நீக்கி இருக்க வேண்டும், எல்லா சகல ஜீவராசிகளிடமும் சமநோக்கு பார்வை இருக்க வேண்டும், அப்படி இல்லாமல் அவன் சண்டா இருக்கா இவன்ட்ட போய் தண்ணி வாங்கி குடிக்கவா அப்படின்னு நீ நினைச்ச, அதனால வந்து கிடைக்க வேண்டிய அமிர்தம் உனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த குணத்தில் குறை இருப்பதை சுட்டி காட்டினார். சுட்டி காட்டின பிறகுதான் ஓஹோ, ஒரு முனிவர்கள்னா எல்லாவற்றிலும் கடந்து பக்குவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விவரம் வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது. இன்றைக்கும் பிறகு வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து நிஜமாவே வந்து ஒரு மனசில் பக்குவம் அடைய வேண்டும் என்று பெரும் தவம் புரிஞ்சிருக்கிறீங்க, அதனால வந்து இந்த பாலைவனத்தில் அதாவது இப்போ இன்னைக்கு ராஜஸ்தான் பகுதி அதில் வந்து மழை பொழிவதற்காக மேகம் கூடினால் அந்த மேகத்திற்கு வந்து உத்தங்க மேகம் என்று பெயர் நிலைத்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்டு அவருக்கு தண்ணியை கொடுக்குறாரு. இதுதான் வந்து மகாபாரதம் உணர்த்தும், அதாவது கிருஷ்ணர் கடவுள் உணர்த்தும் கதை என்ன அப்படின்னா, ஒரு 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 மனுஷங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அந்த அப்ரோச்சை வந்து நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் வந்து அவங்க புரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத முதல் இதில் முதல் பார்த்த சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து பக்குவமடைந்தவர்கள் எல்லோரையும் சம நோக்கில் சம பார்வையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாவது இதில் சொல்கிறாரு.